ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு நம்ம பார்க் போயிட்டு அப்படியே தனு போயிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து ஒரு பில்லோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஒரு பில்லோ தான் வாங்கியிருந்தேன் ஏன்னாக்கா ஒரு பில்லோவே வந்துட்டு ஃபைவ் ரியால் செவன் ஃபிஃப்டி பைசா ஸோ இங்கே வந்துட்டு காட்டன் பில்லோ காட்டன் மேட்ரக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இங்கே வந்துட்டு மெடிக்கல் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க ஆனால் அது குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக காட்டன் தான் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அங்கங்கே வந்துட்டு கட்டி கட்டியாக ஆகிடுது தலைவாணி எல்லாம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பில்லோ வாங்கியிருந்தோம் அதை தான் இந்த மாதிரி சுருட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே நல்லா பஃபியாக ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாயிருக்கு நல்ல ஹைட்டும் கூட நல்ல சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பில்லோ வாங்கினா ஃபைவ் ரியால் கிட்டே ஆகுது ஸோ அடுத்து வந்துட்டு இந்த நியூ இயர்லேருந்து ஓமனில் வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க ஸோ லுலூலெலாம் இந்த மாதிரி ஃபிஃப்டி பைசா பேக் வந்து தராங்க இதுவும் பிளாஸ்டிக் தான் ஆனால் ரீயூசபிள் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான் பிரெட் எடுத்தாலும் சரி விஜிடேபிள்ஸ் வாங்கினாலும் சரி ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் வீட்டிலேருந்தே இந்த மாதிரி கவர்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுறது கார்குள்ளே வச்சுக்கிறது ஸோ ட்ராலிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து போட்டு எடுத்துகிட்டு வரது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வாட்டி ஸோ டென் டேஸ் தான் ஆகுது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது மட்டும் தான் இப்போ வந்து பாக்ஸில் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கேக்கு கப் கேக் இதில் வந்து கேரமல் ஃப்ளேவர் இருக்குது அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது இப்போ வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் நான் இப்போவும் சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுப்பேன் ஸோ வெண்ணிலாவை எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லுல்லு வந்து போக போகிறோம் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு போகிறேன் நியூ இயருக்கு அப்புறமா இது வரைக்கும் அவங்க மட்டும்தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ வீட்டிலேருந்தே கவர்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ பசங்க வந்து வெளியில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வீட்டில் இருங்க நான் போயிட்டு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கேன் ஸோ மதியம்தான் கிளம்புனேன் ஏன்னாக்கா வந்து சாயந்தரெலாம் வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு மதியம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் ட்ராலிலாம் வந்து வெளில வந்து தொடச்சி வச்சுருக்கதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ லுலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் மதியம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் உள்ளே வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து இனிமேல் வீடியோலாம் இங்கே எடுக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் உள்ளே வந்து வீடியோலாம் அவ்வளோக்கா நான் எடுக்கல ஃபோட்டோ மட்டும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் பட் அதுவும் நான் மறந்துட்டேன் ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து செக்கிங் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் ஸோ நிறைய கலெக்ஷன் இருந்தது எதை எடுக்கிறதுனே தெரியல எல்லாமே இருக்குது நம்ம எல்லா ரிப்பேரும் இருக்குது ஸோ அந்த மாதிரி எதை சூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு வாங்கினா அந்த மாதிரி தான் கையிலையே எடுத்துகிட்டு வரணும் ஸோ வெளியில் வந்தாச்சு இப்போது வந்து காரில் வந்து ஏற்றணும் எல்லாமே ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ட்ராலியில் அப்படியே தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ இருந்தே வந்துட்டு துணிப்பையை அதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதில் எடுத்து நம்ம வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு வேலை தான் ஆனால் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தான் நாங்கள் வெஜிடேபிள்ஸ் வாங்கினதும் கூட பிளாஸ்டிக் கவரில் தான் எடுத்து போட்டுட்டு வந்தோம் வெளியில் இருக்க அந்த கவர் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதான் ஸோ மேபி இனிமேட்டு அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் துணி பையிலெல்லாம் வச்சுட்டு நம்ம ஊர் பேக் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன் பையெல்லாம் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் ஆச்சு ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஊர் பையே ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ட்ராலி வைக்க போகிறோம் அப்போ கீழே வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்து இருந்தார் ஸோ ரெண்ட் இன்னும் கொடுக்கல சரி நம்ம ரெண்ட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் போது வைக்கும்போது ஸோ வரும்போது பார்த்தோம் இங்கே உட்காந்துருந்தார் ஸோ அவர் போதே கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் வீட்டுக்கு கீழேயே இந்த மாதிரி சம்டைம்ஸ் தான் அவர் வந்து உட்காந்துருப்பார் அவர் எப்போ வராரு எப்போ இருப்பாருன்னே சொல்ல முடியாது இவர் தான் பில்டிங் வந்து இன்சார்ஜ் ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு பில் போட்டு தருவார் அந்த பில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நாங்கள் முன்னாடிலாம் எந்த அக்ரிமெண்ட்டும் எதுவும் போடல மந்த்லி பிஃபோராக வந்து நம்ம ரெண்ட் கொடுத்தா போதும் ஸோ இதான் அந்த பில்லு இது வந்து அரபிக்லேயே வந்து எழுதியிருப்பாங்க நமக்கு ஒன்றும் புரியாது மந்த் தோண்டி கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கையெல்லாம் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அப்புறமே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வச்சிடலாம் ஸோ இந்த பெரிய பேக் வந்து ஸ்கூலில் வந்து புக்கு தரும்போது போன வருஷம் தந்தது ஸோ அந்த பேக்கும் இப்போ வந்து நமக்கு யூஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா தெரியும் விஜிடேபிள்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்படிதாங்க பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க ஓமனில் எதுவும் நல்ல ஐடியா தான் பிளாஸ்டிக் பேக் வந்து நம்ம முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இருந்தோம் ஸோ நடுவில் வந்தது தான் நடுவில் போகட்டும் அடுத்து இந்த ஷாம்புவும் இந்த சோப்பும் வாங்கியிருக்கேன் ஷாம்புலாம் வந்துட்டு செவன் ரிப்பேரும் இருக்கும் எல்லாமே இருக்குது டேண்ட்ரஃப் எல்லாமே இருக்குது அதனால் அடுத்து வந்துட்டு ரோஸ்டட் அவள் வந்து எனக்கு கிடச்சிது அதனால நான் ரெண்டு பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன் ரோஸ்டட் அவள் அப்புறம் கல்கண்டு பணக்கர்கண்டு வாங்கியாச்சு இந்த பனக்கர்கண்டு வந்துட்டு சர்க்கரையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே தான் இருக்குது ஸோ ரெண்டு இது வந்து புட்டு செய்கிறதுக்காக வாங்கிட்டோம் அப்புறம் புட்கடலை வாங்கியிருக்கேன் ஸோ இதான் கிரேசரியாக வாங்கினது அப்புறம் வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கினது ஸோ இது அந்த சக்கரை சக்கரை இருக்கிற இடம் அந்த பணக்கற்கண்டு இருக்கிற இடம் அடுத்து வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பனனா வந்துட்டு மிச்சமாக ரொம்ப கனிஞ்சும் போயிடுச்சு ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி வந்துட்டு அல்வா பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது சும்மா கேசரி பவுடர் போட்டு பனனாவை அரைச்சி கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி வச்சுட்டா கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்ருலாம் ஸோ வாழைப்பழத்தை வந்து வேஸ்ட் ஆக்காமல் ஸோ எப்பவும் பனனா வந்து மிஞ்சிருச்சுன்னா நான் அதை பிசைஞ்சி மைதா கலந்து ஒரு போண்டா மாதிரி போட்டு வைப்பேன் ஸோ அதே எப்போவும் செய்கிறோமே புதுசாக இருக்கட்டும்னு இன்றைக்கி பனனா ஆல்வா வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இதோடு நான் அந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் நான் அவங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.